விநாயகர் அகவலின் பெருமையை பற்றி ஆசான் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். 70 அதிகாரம் பொருள், 25 அதிகாரம் காமத்துப்பால், 3 பால் முப்பால். அந்த முப்பாலில் 4 பால் உள்ளது, வீடு வேறும் இருக்கு. ஆனால் அவ்வியாராகுகள் மட்டும் அங்கே வேறு பேச்சுக்கே இடமில்லை. ஒன்றே ஒன்று, யோகமும் ஞானம். யோகமோடு சொல், யோகத்தை பற்றியும் சொல்லாமல் எடுத்ததும் ஞானம்தான், பூர்ணமாக ஞானம். 4வது படி, 4வது படியாகிய இந்த விநாயகர் அகவலை பற்றி பேசுவது கடினம்தான். ஏனென்றால் அவரவர்கள் உணரக்கூடிய ஒன்று, இதை சொல்வதல்ல. அவர் சொல்லியிருக்கிறார், அவையார் சொல்லியிருக்கிறார். இப்போ எல்லாம் உள்ள இயற்கை அதற்கு முன் எப்படி இருந்தது என்றால், சூரியன் இல்லை, அப்படியே நிசப்தமாக அமைதியாக இருந்தது. அது ஆரம்ப நிலை, நிசப்தமாக எந்த அசைவில்லாது இருந்தது, அதான் பெருமை நிலைன்னு சொல்லுவோம். பிறகுதான் அதிலிருந்து ஒரு இயக்கம் நடந்திருக்கு. அகரந்தான் பறவெளியில் ஒளி உண்டாச்சினர். அப்போ ஆரம்ப காலத்தில் இருட்டாக இருந்திருக்கு, அசைவில்லை, காற்றில்லை, தண்ணி இல்லை, சூரியன் இல்லை. அப்போ ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த அசைவ், அந்த பெருமை நிலைக்கு பிறகுதான் ஒரு இயக்கம் எப்படி தோன்றியது, இது சூரியன் போன்று ஆயிரக்கணக்கான சூரிய ஒளி, ஒரு ஒளி தோன்றியது. அந்த ஒளியில் ஒரு காற்று உண்டாச்சுன்னா, பிரம்மாண்டமான ஒளி, ஒரு வெளிச்சம், ஒரு எரிப்புலம்பு. அந்த இயல்பு, அந்த சுழற்சியின் காரணமாக காற்று உண்டாச்சு. அகரந்தான் பறவெளியில் ஒளி உண்டாச்சு, அது நின்றே காற்றுடனே நெருப்பு உண்டாச்சு. அந்த சுழற்சி காரணமாக காற்று உண்டாச்சு, காற்று ஏற்பட்டது. பிறகு காற்றின் காரணமாக கதிரவன் வந்தது, ஒரு சுழற்சி, கதிரவன் அக்னி. இகரம் தான் தண்ணீர் மண் எண்டதாச்சு. பிறகு தான் தண்ணீர் மண் ரெண்டும் சார், மொத்தம் 4 பூதங்கள். இது ஒரு அசைவற்ற ஒன்றிலிருந்து தோன்றி பிறகு காற்றாக, கனலாக, புனலாக, நீர் நிலமாக, இப்போ 4 பூதங்களாக. இதுக்கு கீழ், இந்த பூமி கீழ் ஒரு சக்தி இருக்குது, இது தாங்கி கொண்டு இருக்கு. பிரம்மாண்டமான இந்த அட்டத்தை தாங்கி கொண்டிருக்க சக்திக்கு தான் விநாயகம் என்று பொருள். விநாயகம் இந்த பூமியை தாங்கி கொண்டிருக்க சக்தி. நம்ம உடம்புல எப்படி இருக்குது விநாயகம், அது கணபதி அல்லது விநாயகம்? காலெலும்பும் கதிரெலும்பும் கூடுகின்ற இடத்தில், காலெலும்பும் கதிரெலும்பும் கூடுகின்ற வினாத்தன்று, அந்த வினாத்தன்று அந்த காலெலும்பும் கதிரெலும்பும் கூடுகின்ற இடத்தில் சுக்கிலம் உற்பத்தி ஆகும் அல்லது சூரியனிதம் உற்பத்தி ஆகும். அந்த இடத்துக்கு காற்று போகாது, அதுதான் குண்டலி சக்தி என்பது. அந்த இடத்துக்கு காற்று போனால், அந்த இடத்துக்கு காற்று போகின்ற பாதை இந்த சுவாசத்தோடு போக முடியாது, இந்த சுவாச மூச்சு காற்று வந்து போகும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.